சுத்திக்கிட்டு வந்துட்டு சினிமாவுக்கு. வந்ததுக்கப்புறம் வந்து முந்தான முடிச்சில் வந்து எங்கிட்ட சண்டை போட்டு சான்ஸ் வாங்க. ஆமாம் ஆமாம், என்னை வந்து கதாநாயகி ஆகிறேன்னு தான் சொன்னாரான்னு ஏமாத்திட்டேன். சினிமாவுக்கு வரவங்க முன்னால. ஸோ இதில் வந்து நீங்கள் கூப்பிட்றீங்களே இல்லையோ, நான் ஒரு பையில் துணி எடுத்துக்கிட்டு நான் நேராக கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடுவேன், எனக்கு தெரியாது எதையாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு என்கிட்ட பண்ணேன். சரி வா அப்படின்ட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இது இங்கே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி இப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஜாயின் பண்ணிட்டுருந்தேன். கரெக்டாக முருங்கையில் வந்து மாட்டினாங்க பாருங்க. அந்த சீன் வரும்போது அது நீயே அப்படி நினச்சிட்டு மாட்டேன், நானும் நினைக்கிறேன் முருங்கை அந்த அளவுக்கு. அப்போவே 10 மாதம் வயது, 15 வயசு கேரக்டர் கொடுத்தாங்க. நான் அப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், அதை விட அடுத்த கேரக்டர் கொடுத்தது நான் வந்து சின்ன வீடு அந்த படத்தில் எனக்கு அம்மா கேரக்டராக வந்து ஐயோ அம்மா அப்படின்றது. அம்மா தான் நீ வா, எனக்கு நம்பிக்கை இருக்கு உன்னால் முடியும், உன்னோட ஸ்லாங்கே வந்து அந்த கேரக்டர் வந்து தூக்கி நிறுத்திடுவோம், படத்துக்கு ரொம்ப பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அதனால் சரளாக பேசி நடிக்கும் போது வந்து நானே ரசி ரசித்து கேட்டுட்டு இருப்பேன் ரிஹர்சல் பார்த்ததுக்கப்புறம் தேய்க்கப்படலாம். ஸோ இன்னைக்கு யாரோ பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த கெட்டப் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு ட்ரெய்லர் காமிச்சாங்க எனக்கு, அப்போவே பார்த்தேன், அப்போவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யாரோ பேசும்போது சொன்னாங்க மனோரமா ஆட்சிக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, மனோரமா ஆச்சு சின்ன வீட்டு செட்டப்போ செட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு தடவை கார் விட்டு இறங்கி நேராக செட்டுக்குள்ளே வந்துட்டாங்க ஏரியன்ல வந்து என்னை பிடிச்சாங்கன்னா இங்கே இங்கேங்கிறா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வாங்க வாங்க அப்படின்னேன். தம்பி இது வரைக்கும் எனக்கு நடிக்க சான்ஸ் யாருக்கிட்டையும் நான் கேட்கறதில்ல, உங்கள்கிட்ட ஃபஸ்ட் டைம் கேட்குறேன், உங்கள் படமெல்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஏதாவது நல்ல கேரக்டர் வரும்போது சொல்லுங்க அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறக்கா அப்படின்னேன். அப்புறம் இது நம்மாள் படம் வரும்போது தான் அது அவளுக்கு தகுந்த கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அந்த கேரக்டர் நடிக்கும்போது கூட குமரி முத்து அவர் வந்து ரெண்டு பேருக்கு டைலாக் சொல்லி கொடுக்குறதுக்காக நான் சொன்னேன், உட்காருங்கன்னு சேரை போட்டால் உட்காரவே மாட்டேங்கிற இருக்க முடியும், இருக்குதுங்க 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 அடா தம்பி தான் உட்காருன்னு சொல்லல உட்காரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மனோரமா ஆச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு மரியாதை, அவங்க சர்வீஸுக்கு அவ்வளோ ஒரு பயம் இருந்தது அவங்ககிட்ட. ஸோ அவங்களுடைய நடிப்பு அந்த படத்தில் எனக்கு ரொம்ப சிறப்பாக. அதுக்கப்புறம் இப்போ கோவை சர்லா பற்றி பேசும்போது சொல்கிறாங்க மனோரமா அவங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் இல்லை, அடுத்தாப்புல இவங்களை தவிர்த்து வேறு யாரையுமே தெரியல எனக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக காமெடியும் பண்ணுறாங்க, அது மாதிரி இதில் வந்து சென்டிமெண்ட் ரொம்ப பிரமாதமாக பார்க்கும்போதே தெரியும் ஒரு கோட்டை இருக்குது. எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருக்குமா, இவ்வளோ 8 வயசில் ஒன்று பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சினிமாவுக்குள்ளே வந்து எல்லோரும் உன்னை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் கமல் சார் அவர் ஓடிலாம் நடிச்சதுங்கிறது இன்னொரு பெரிய ஒரு மைக்கல் மாற. ஸோ அவரெல்லாம் பாராட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரபு சாரமன் உங்கள் ப்ரொடியூசர் டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், ஓகே இன்னும் பேரும் கூப்பிடுவாங்கன்னு நன்றி.